வணக்கம். இன்னைக்கு சென்னையில் நம்மளுடைய வந்து எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸுடைய வாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸஸும் அது மற்ற வெஹிக்கிள்ஸும் வந்து க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. காம்பவுண்டில் பல மணி நேரங்களாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளார கொரோனா பேஷண்ட் வச்சுக்கிட்டு. அதில் பல பேஷண்ட்ஸுக்கு வந்து மூச்சுத்திணறலுடைய ஆக்சிஜன் உடனே வைக்கணும், உடனே வென்டிலேட்டரில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸே வந்து சென்னையினுடைய அனைத்து முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா க்யூவில் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளார இன்னும் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் ஆகல அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கொரோனா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய படுக்கைகளில் 50% படுக்கைகள் எல்லா கேட்டகிரிலையும், அதாவது ஆக்சிஜன் பெட்டாக இருக்கட்டும், ஐசியூ பெட்டாக இருக்கட்டும், வென்டிலேட்டராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து 50% வந்து நீங்கள் கொடுங்க, கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நீங்கள் ஸ்டாப் கொரோனா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டேஷ்போர்ட்லையும் அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுங்கள், அதை வந்து என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரும் வந்து எல்லா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் வந்து வந்து போயிருக்கு. பட் ஆனாலும் வந்து இன்றைக்கி நிலமை வரைக்குமே வந்து வெறும் 564 ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் வந்து அதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மோர் தென் 1200 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. லைக் அது எல்லாமே அந்த போர்ட்டலுக்கு வந்தது அப்படின்னா பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஈஸியாக இருக்கும், எங்கே பெட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க போகிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ரெகுலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து நம்ம இன்றைக்கி வந்து முன் வைக்கிறோம். அடுத்த டிமாண்டாக வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா லைக் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு டேஷ்போர்டாக வந்து டிஎன் ஈகா அப்படிங்கிற டி கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 போர்ட்டலில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்குறோம். லைக் அதாவது வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் என்னென்ன பெட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆக்குபென்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால் அதில் பார்க்க முடியுது. ஐசியூ பெட் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் பெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஆனால் இது வந்து அந்த டிஎன் கோவிட் பெட்ஸ் TNEGA.ORG அப்படிங்கிற அந்த போர்ட்டல் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து அந்த இ கவர்னன்ஸ் வெப்சைட்டில் பப்ளிஷே ஆகாமல் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து உடனடியாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரையும் அந்த போர்ட்டலையும் வந்து பீப்புளுக்கு வந்து வைடராக பப்ளிசைஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா லைக் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பீப்புள் போய் நிற்பாங்க. பீப்புளுடைய அலைச்சலை குறைப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் அறப்போர் சார்பாக இன்றைக்கி நம்ம வந்து முன்னாடி வச்சுருக்கோம். ஸ்டாப் கொரோனா வெப்சைட்லேயுமே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 May வந்து நியர்லி அவுட் ஆஃப் 177 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 75 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது, இவ்வளோ பெட் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 58% பீப்புள் வந்து அப்டேட்டே பண்ணலை. ஸோ அதையும் நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள். அந்த போர்ட்டலோட ரீசனே வந்து பீப்புள் அலைய வைக்காமல் வந்து அவங்க உடனடியாக வந்து தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரியான வந்து பீப்புளின் அலைச்சலை குறைப்பதற்கான வேலைகளை வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை அறப்போரின் சார்பாக இன்றைக்கி நம்ம வந்து முன்னாடி வச்சுருக்கோம். இதற்கு எல்லாம் நம்ம மயிலாக ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம், தயவு செஞ்சு ஆக்சிஜன் பெட்டையும் ஐசியூ பெட்டையும் வென்டிலேட்டர் பெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை இன்க்ரீஸ் பண்ணி பீப்புள் இன்னைக்கு கஷ்டப்படுறதை நீங்கள் குறைங்க. உடனடியாக இந்த வேலைகளை வந்து நீங்கள் முன்னெடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கோம்.